முட்டாளுங்கிறது யாருன்னா, ஒரே விஷயத்த ஒரே மாதிரி திரும்ப திரும்ப செஞ்சு ரிசல்ட் மட்டும் வேற ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்கவன் தான் உலகத்திலேயே பெரிய முட்டாளட்டி. சம்திங் இஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் யூ, சேஞ்ச் இட். எனக்கு இது வரல, எதிர்பார்த்த மார்க் வரல, நான் போட்ட ப்ரிப்பரேஷனுக்கு மார்க் டெஸ்ட்ல மார்க் வரல. நீங்க உட்கார்ந்து வெரிஃபை பண்ணணும் உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியில என்ன பிரச்சனை, வாட் இஸ் ஒர்க்கிங், வாட் இஸ் நாட் ஒர்க்கிங். அதனால தான் எக்ஸ்பேண்ட் யுவர் மைண்ட் என்கின்ற வார்த்தையை பார்த்தேன். எந்த கேள்வி எந்த பதிலை எங்கே நீங்கள் பார்த்தாலும் கூட கரண்ட் அஃபேர்ஸ், ஏன்னா அதுதான் உங்கள் குவாலிட்டி ஆஃப் ஆன்சர்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜிஎஸ் ஃபோருங்களா சார், ஜிஎஸ் ஃபோரா, எத்திக்ஸ், அதுலாம் நீங்கள் எழுதுறீங்க, அதில் உங்கள் குவாலிட்டி ஆஃப் ஆன்சர்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை பார்க்கும் பொழுதே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மார்க் இந்த பாப்பாவுக்கு போடலாம், இந்த பையனுக்கு போடலாம், அவங்களுக்கு தெரியாது ஆனால் பெண்ணான்று தெரியாது, எல்லாம் அந்த பேப்பரை கிழிச்சு மேலே ஒரு ரேண்டம் மார்க்கிங் நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ நோபடி நோஸ் வெதர் யுவர் மேல், யுவர் ஃபீமேல், யுவர் சவுத், யுவர் நார்த், யாருக்கு எந்த ஐடியாவும் இருக்காது, பேப்பர் ரேண்டமாக போயிட்டுருக்கும். பட் அந்த ப்ராசஸில் உங்கள் பேப்பர் தனித்து நிற்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆன்சர்ஸில் அந்த குவாலிட்டி ஆஃப் ரைட்டிங் இருக்கணும். அந்தளவுக்கு டீப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணியிருக்கணும், ரொம்ப டீப்பாக உள்ளே போயிருக்கணும். எப்பவுமே கொடுக்குற அட்வைஸுங்க, எனக்கு தெரிந்தவரை நண்பர்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த பரீட்சையை வந்து பி ஆல் அண்ட் எண்டால் எடுத்துக்காதீங்க. இதுதான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்க போகின்ற பரீட்சைன்னு தயவு செஞ்சு எடுத்துக்காது. இட் இஸ் ஜஸ்ட் அனதர் எக்ஸாம், ஜஸ்ட் அனதர் எக்ஸாம். இந்த எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆகிட்டேன், நான் டிஜெக்ட் ஆகிட்டேன், நேச்சுரலி 600,000-700,000 பேர் எழுதும் பொழுது 900 பேர்த்துக்கு அந்த வாய்ப்பு, ப்ரிலிம்ஸ் எழுதி, மெயின்ஸ் எழுதி, இன்டர்வியூ போய், லாங் ப்ராசஸ். ஏன்னா மற்ற பரீட்சையை விட சிவில் சர்வீஸ் பரீட்சையில் ஏமாற்றம் ஜாஸ்தி. அது போய் நான் உங்களுக்கு சொல்வது என்னுடைய கடமை. மிச்ச பரீட்சை ஒரு நாள் பரீட்சை, ஒரு நாள் பரீட்சை. அந்த பரீட்சை எழுதுறீங்க, ஒரு நாள் போய் கேட் எழுதுறீங்க, இன்னொரு எக்ஸாம் எழுதுறீங்க, ரிசல்ட்டு கூட இப்போல்லாம் 48 மணி நேரம் 4 நாளில் கொடுத்துட்றாங்க. அதை பார்க்குற சரி போய் அடுத்த வேலையை பார்த்துக்கலாம். பட் சிவில் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக பணயம் வைத்து இந்த பரீட்சை எழுதுறீங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கரெக்டு தானே? 1 வருஷம் முழுமையாக, அதற்கு ஃபுல் ப்ரிப்ரேஷன், அப்புறம் ப்ரிலிம்ஸ், அதை பாஸ் பண்ணி மெயின்ஸ், மெயின்ஸில் இவ்வளவு பேப்பர், அதையெல்லாம் தாண்டி இன்டர்வியூங்கிறது தொட்டுவிடும் தூரம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்து அந்த டோரை கை பிடிச்சிட்டு தான் இன்டர்வியூக்கே போகிறீங்க. ஒரு சீட்டுக்கு 5 பேர் 4 பேர் எவ்வளோ கூப்பிட்றாங்க தெரியல, 5 பேருங்களா சார், 3 பேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கு 3 பேர், 950 பேர் இருக்காங்கன்னா 2,850 பேர்த்த கூப்பிட்றாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஐயோ பக்கத்தில், அதுதான் ஹையஸ்ட் ப்ரெஷர். ஹையஸ்ட் ப்ரெஷர் வந்து வந்துட்டோம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ப்ரெஷர் எங்கேயோ இருந்து வரும். நீங்கள் போய் பதில் சொல்லணும்னு உட்காந்திங்கன்னா வாய் திறக்கும், ஆனால் பதில் வராது, காற்று மட்டும் வரும். ஆகா, இது தெளிவான பதில் வச்சுருக்கேனே, எனக்கு தெரியுமே, நான் அதை சொல்கிறக்கு வந்திருக்கேன்னா அப்படியே அந்த பதட்டம், பிபி வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக உங்கள் வீட்டில் உங்கள் பிபிங்கிறது 120-80 இருக்கும். அந்த இன்டர்வியூ போது அது ஒரு 40 பாயிண்ட் மேலே ஓடிடும், 165 இருக்கும். அந்த போர்டு ஒரு 2 கேள்வியில் உங்களை சங்கடப்படுத்திட்டாங்க, ஒரு 2 கேள்வியில் உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சுன்னா 185 ஷூட் ஆயிரும். பிபி 185 ஷூட் ஆயிடுச்சுன்னா பிரெயின் ஷட் டவுன் ஆயிரும், ஏன்னா பாடி அதை ப்ரிசர்வ் பண்ணும், ஏன்னா பிரெயினில் ஸ்ட்ரோக் வந்துடும். ஃபிசியாலஜி பார்த்தீங்கன்னா 180, 160, 170, 180 போகும்போது பிரெயின் ஷட் டவுன் ஆகாது, அப்போ நீங்கள் திங்கிங் ப்ராசஸை இழந்துருவீங்க. அதுதான் ப்ரெஷர்னு நம்ம சொல்கிறோம் வாழ்க்கையில். நாம் ஐயோ ப்ரெஷர் ஆயிடுச்சு சார், எல்லாமே படித்தேன், என்னால் எழுத முடியல, எல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் அந்த மெயின்ஸ் பேப்பரில் போய் அந்த கடைசி 30 மணி நேரம் சொதப்பிட்டோம் சார். நம்ம குழந்தைகள் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை சொல்கிறீங்களே, நிறைய பேர் சொல்கிறீங்கள, எல்லாம் தெரிஞ்சது சார், அந்த இன்டர்வியூ போனேன், அந்த போர்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க, அவங்க சீர்ற புலி மாதிரி ஒரு 2 கேள்வி என்னை அப்செட் பண்ணிட்டாங்க சார், பதில் சொல்லானாலும் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும், நடக்கும், நடக்கும். 100 பேர் போனீங்கன்னா 80 பேர் இதை வெதி வந்து சொல்லுவீங்க, அதை எப்படி நீங்கள் சரி பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் இந்த ப்ரிப்ரேஷனோடு சேர்ந்து வரணும். அது இந்த புத்தகத்தில் இல்லை, அதை நம்ம கிங் மேக்கர் சன்ன எழுத முடியாது, ஏன்னா புத்தகமாக எழுத முடியாது. அது மெயின்ஸ் போகும்பொழுது இப்படி இருக்க வேண்டும், காலையில் யோகா செய்ய வேண்டும், மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு எழுத முடியாதுங்க. ஏன்னா இது ஒரு மனிதனுக்கு தனித்தன்மை, நீங்கள் தனியாக அதை டேக்கிள் பண்ணணும், அது உங்கள் வாழ்க்கையை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், எந்த அளவுக்கு நீங்கள் டீச்சிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, ப்ராசஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அந்த அளவுக்கு இஃப் நாட் மோர் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸாமினேஷனை மாஸ்டர் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கும் நீங்கள் கொடுக்கணும், இன்டர்வியூவை மாஸ்டர் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கும் நீங்கள் கொடுக்கணும். எப்படி கொடுப்பீங்க? என்னதான் நம்ம சொன்னாலும் கூட ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பக்கத்தில் வந்தாச்சு சார், கிராமத்தில் சார், ஃபஸ்ட் ஆள் சார் நான், என் ஊர்லேயே நீ அவமானமாக பேசினா சார், ஏளனமாக பார்த்தா சார், என்னால் சிவில் சர்வீஸ் பார்த்தலாம் உன்னால் பாஸ் பண்ண முடியுமான்னு எங்கள் ஊர் ஒருத்தன் கேட்டா சார், பக்கத்தோட பங்காளி கேட்டார் சார். அதையெல்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் டெல்லி வந்து ஷாஜஹான் ரோட்டில் உங்கள் முன்னாடி நான் உட்கார்ந்துருக்கேன் சார் அப்படின்னு சொல்லான்னு வாய் வரும், ஆனால் ப்ரெஷரில் வராது.
அப்படியே ஃபுல் ப்ரெஷரில் இருக்கு. அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த ஒரு வருஷம் உங்கள் ப்ரிப்ரேஷன் பாயிண்ட்டில் அப்பா அம்மா உங்கள் மேலே பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க, ஊக்கம் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன், உங்கள் மார்க்ஸ் 20% மேலே ஓடிடும். 20% இட் வில் ஸ்ட்ரைட் அவே ஜம்ப். அந்த பிபி மானிட்டர் ஜம்ப் பண்ணுற மாதிரி 20% இட் வில் ஜம்ப். ஏன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் கூலாக எழுதுவீங்க. ப்ரிலிம்ஸ்லேயும் போய் டென்ஷன் ஆக மாட்டேங்க, ஐயோ ரெண்டு கேள்வி ஒரே மாதிரி இருக்கே, ஆன்சர் ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கே, காயா பழமாக போட்டு பார்த்துடலாமா, கடைசியில் ஒரு 10 கேள்வி தான் இருக்குது, 5 அடிச்சுட்டு வரும், ஆனதாகட்டும், குலதெய்வா சாமி பார்த்துக்க, கருப்புசாமி கடை வெட்டிடுறேன், 5 கேள்வியில் 3 பாஸ் பண்ணால் வெளியே வந்துடுறேன், வேறு வழி இல்லை. நீங்கள் ப்ரெஷரில் இருக்கும்போது என்ன யோசிப்பீங்க நீங்கள்? ஏன்னா ஒரு பக்கம் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி சொல்லியிருப்பாங்க, போன வருஷம் கட் ஆஃப் பாயிண்ட் 91 ராஜா. ஏன்னா நீங்கள் வெளியே வர்ற வரைக்கும் தெரியாத அந்த பேப்பர் ஈஸியாக டஃப்பான். வெளியே வந்தால் தான் சொல்லுவான், டே அது டஃப் பேப்பராக, நீ 80 வாங்கினாலும் நீ ஜெயிச்சிருக்கலாம். வெளியே வர்றது வந்தால் தானே சொல்கிறாங்க, உள்ளே யாரும் சொல்ல மாட்டாங்களே அது டஃப் பேப்பர்னு. அந்த பேப்பரில் டஃப்புங்கிற வார்த்தை எங்கேயுமே எழுதலையே. அப்போ நம்ம மைண்டு என்ன டியூன் ஆகிருக்கும், ஓ போன வருஷம் 91, ஐயோ இந்த பேப்பரை பார்த்தா கொஞ்சம் ஈஸி பேப்பர் மாதிரி இருக்கே, அப்போ 95 வாங்கின மாட்டிருக்கேன். கடைசி 20 கேள்வி தெரியலனா கூட 2 ஆப்ஷன் தெரியும், அடிச்சு விடணும். அதில் நிறையா நண்பர்களுக்கு மார்க் போதும். நம்ம அனலைஸ் பண்ணும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, சார் நல்லா தான் போச்சு, இந்த கடைசி அரை மணி நேரம் தான் சார் சொதப்பிச்சு, அது வரைக்கும் வண்டி நல்லா ஓட்டிகிட்டு தான் இருந்தேன், இந்த ஹாஃப் அன் ஹவரில் ப்ரெஷர்னு எங்கேயோ இருந்து வந்துச்சு, வெளியே வந்தால் தான் சொல்கிறாங்க என் பேப்பரே டஃப் பேப்பரா, 10% மார்க் குறைஞ்சிருக்கு, 10% பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. அப்போ எப்படி நீங்கள் டெசிஷன் உள்ளே எடுப்பீங்க? காமாக கம்ஃபர்டபுளாக ப்ரெஷரை உங்களுக்கு விடாமல் படித்ததை சொல்லக்கூடிய விஷயம். ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் சும்மா செக் பண்ணி பாருங்கள், 165 பிபியை சும்மா நீங்கள் நாளை காலையில் ஏற்றி பாருங்கள், நீங்களே டென்ஷன் ஆகிக்கிங்க சொல்கிற இடத்துல. அந்த பிபியில் உங்கள் பிரெயின் வேலை செய்யுதான்னு ஒரு ஜேர்னலில் நீங்கள் எழுது, 100% உங்கள் பிரெயின் வேலை செய்யாது. ஏன்னா பிரெயின் வில் ஷட் டவுன். ஏன்னா பிரெயினை பாதுகாக்கணும், ஸ்ட்ரோக் வந்துடும், பிரெயினில் இருக்கிற நரம்பு குழாய் வெடிச்சிடும், அதனால் பிரெயின் ஷட் டவுன் ஆகிக்கும். தம்பி பிபி அதிகமாகிடுச்சு, என் பக்கம் வந்துடாத, பிபியை குறைச்சிட்டு நீ உள்ள பிளட்டை விட்டு நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு. இது ஹியூமன் அனாட்டமி, நீங்கள் எதுவும் பண்ணவே முடியாது. அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், மாஸ்டர் திஸ் ப்ராசஸ், யோகா, வாக்கிங், பி ஃபிட். இப்போ சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டூடெண்ட் அப்படின்னாவே கொஞ்சம் அன்ஃபிட்டாக இருப்பாங்க, நல்லா வாக்கிங் போக டைம் இல்லை சார், அதையா சார் கேட்குறீங்க, டெல்லியில் அந்த குளிரில் யார் சார் இறங்கி நடப்பா, சென்னையிலேயே எங்கள் சார் படின்னு 2 மணிக்கு தான் தூங்கினேன், காலங்காலத்தில் 7 மணி கிளாஸ் வச்சிடறானுங்க, அங்கே போயிட்டு எங்கள் சார் வாக்கிங் எல்லாம் போகிறது, நிறையா குழந்தைங்க சொல்லுவான். பட் நான் சொல்லுவேன், இல்லை தம்பி, நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகும்பொழுது ஸ்மார்ட்டாக ட்ரிம்மாக ஒரு சூட்டு ஒரு கோட்டு போட்டு போய் உட்காந்தா பார்த்தாவே ஒரு 10 மார்க் கொடுக்கலான்னு அந்த இன்டர்வியூ போர்டுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் ஃபிட்னஸ்ங்கிறது சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் டைமில் விட்டுறாதீங்க, பி ஃபிட். அதுக்கு நீங்கள் 1 மணி நேரம் செலவு பண்ணால் கூட, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் தான் ரிட்டர்ன் வரும். பேங்க்கில் பணமே போடாமல் நம்ம ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி, பூமிநாதன் ஐயாக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே ரிட்டர்ன் எப்பனே வரும்னா பூமிநாதனை ஃபஸ்ட்டு கேட்பார், என் தம்பி பேங்க்கில் பணம் போட்டியான். இதெல்லாம் பேங்க்கில் பணம் போடுறது ஒரு யோகா, காலைல 1/2 மணி நேரம் நல்ல உணவு, மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி ட்ரெயின் பண்ணி பாசிட்டிவான விஷயத்தில் மட்டும் வச்சுருக்கிறது, காலையில் 1/2 மணி நேரம் வாக்கிங்னாவது வாக்கிங், பேசிக்காக கொஞ்சம் உடம்பை வந்து ஒரு சிவில் சர்வன்ட் தகுதிக்கு பக்குவப்படுத்தி வைக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுங்க, எல்லாம் ஸ்மால் திங்ஸ், பட் ஸ்மால் திங்ஸ் மேட்டர்ஸ். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் கேட் பரிச்சு எழுத போனேங்க, கேட்டுங்கிறது அந்த ஐஏஎம்க்கு காமன் அட்மிஷன் டெஸ்ட்னு ஒன்று இருக்கும். என் மாஸ்டர் சொன்னார், தம்பி குளுக்கோஸ் எடுத்துகிட்டு போயிருப்பா அப்படின்னு. நான் என்ன குளுக்கோஸில் எதுக்கு சார், நான் என்ன போய் பாக்ஸிங்காக பண்ண போகிற ஒரு எக்ஸாம் தான், நான் 3 மணி நேரம் எழுதிட்டு வந்துடுறேன். அவர் சொன்னார், எதுக்கு ஒரு குளுக்கோஸ் பாட்டில் எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயம் இருக்குது, நீ வந்ததுக்கப்புறம் சொல்லுவேன். போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சதுங்க, பயங்கர டஃப் பேப்பர், அந்த மேக்ஸ் எல்லாம் போட்டு குவான்டிடேட்டிவ் ஆட்டிடியூட் போட்டு 1 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பிரெயினில் இருக்கிற எல்லா குளுக்கோஸும் ட்ரெயின் ஆயிடுச்சு, லிட்ரலி உங்களுக்கு எல்லாம் ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா உங்கள் பிரெயின் ஓவர் திங்கிங்கில் இருக்கு, என்னப்பா இந்த சம் இப்படி, இந்த மேக்ஸ் இப்படி, இந்த மேக்ஸ் இப்படி, இந்த கர்வ் இப்படி இருக்கே, கிராஃப் இப்படி இருக்கேன். அப்போ அவர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு, ஓ இதுக்கு தான் குளுக்கோஸ் எடுக்க சொல்லியிருக்காரு, ஓ பாடிக்கு எக்ஸ்ட்ரா ஃபீடு பண்ணுங்க, ஏன்னா யுவர் பிரெயின் குளுக்கோஸ் இஸ் கம்ப்ளீட்லி யூட்டிலைஸ்ட், யுவர் பாடி இஸ் கன்வெர்ட்டிங் தட் எனர்ஜி வெரி ஃபாஸ்ட், குளுக்கோஸை வந்து எனர்ஜியாக மாற்றிக்கிட்டு இருக்க வேகமாக, சின்ன விஷயம். பட் அதனால தான் அன்றைக்கி நான் கேட்டை கிராக் பண்ணேன், ஒரு சின்ன விஷயம் சொன்ன, பாட்டில் எடுத்துகிட்டு போய் பாரு உனக்கு பயன்படும், அதை எடுத்து ஒரு 4 சிப்பு குடித்தோம்னா அப்போ ஒரு காமாச்சு, கொஞ்சம் பிபியும் குறைஞ்ச மாதிரி இருந்தது. இதை வந்து நீங்கள் இழந்து விடக்கூடாது என்பது என்னுடைய நம்பிக்கை. இதையும் நீங்கள் பார்த்துக்கங்க, என்ன தான் நீங்கள் பெரிய பெரிய புத்தகங்கள் படிக்கிறீங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க, மார்க் டெஸ்ட் கொடுக்குறீங்க, அதுக்கு ரிசல்ட் வருது, அதை 4 பேர்த்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறீங்க, குவாலிட்டி ஆஃப் ஆன்சர் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க, ரொம்ப செதுக்கிட்டீங்க உங்கள் பேப்பர், பட் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், 20% யுவர் மார்க் வில் ஜம்ப் வென் யூ டூ த ப்ராசஸ் வெல். இதை வந்து நீங்கள் வந்து, அதனால தான் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் இந்த காதில் இயர்ஃபோன் போட்டுக்கோங்க. சமீபத்தில் சச்சின் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், இந்த காதில் இயர்ஃபோன் போட்டுக்கிறது
உலகத்திலிருந்து என்னை தனியாக ஒரு தனி உலகமாக மாற்றுவதற்கு. நான் ஹோட்டல்லேருந்து கிளம்போதே காரில் இயர்ஃபோன்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துடுவேன். இல்லாட்டி சச்சின் சச்சின் நாலு பேர் கத்துவாங்க. சச்சின் சச்சின் கத்துனா நமக்கு பிபி அதிகமாகிடும். என்னடா சச்சின் சச்சின் கத்துறான், நம்ம இன்னைக்கு போய் 100 போடலினா மானமரியாதை போயிட மாட்டிருக்கு, அப்போ நம்ம 100 இன்னைக்கு அடிச்சு ஆகணும் அப்படின்னு. நீங்கள் உள்ளே போகும்பொழுதே பிபியில் போவீங்க. ஸ்டேடியமில் வேற 100,000 பேர் சச்சின் சச்சின் கத்துறான். சச்சின் அவங்க வந்து செஞ்சுரி இன்னைக்கு அடிக்கலினா இந்தியாவே காணாமல் போயிருங்கிற மாதிரி அந்த கோஷம். அதில் வேற இவர் போகணும். ரொம்ப ரொம்ப அற்புதமாக பேசியிருந்தார். இந்த பெப்சிகோனுடைய முன்னாள் இந்தியா சிஇஓ சிவகுமார் அப்படின்னு ஒரு புக்கில் எழுதியிருந்தார், ஹை பர்ஃபார்மன்ஸ் மைண்ட் செட் அப்படின்னு. அந்த புக்கில் சச்சினை பற்றி ஒரு சாப்டரை படித்தேன் சமீபத்தில். அப்போ தான் எனக்கே புரிஞ்சது, ஏன் இந்த கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் எல்லாம் இந்த காதுக்கு ஏதோ மாட்டிக்கிறாங்க. நாம நினைவே அவன் சீன் போடுறா சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கண்ணாடி போட்டால் கூட அவன் என்ன சார் பகல்லையே கருப்பு கண்ணாடி போட்டு சுற்றிட்டு இருக்கான், அவன் பக்கத்துலேயே போயிடாதீங்க. அவன் பகல்லே கருப்பு கண்ணாடி போடுறான். இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணுறேன். தென் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஸ்டேடியம் போய் அங்கே நீங்கள் இயர்ஃபோன்ஸ் போட முடியாது, இயர்ஃபோன்ஸை கழட்டிட்டு தான் நீங்கள் பேட்டிங் க்ரீஸுக்கு போகணும். அப்போ சச்சின் டாக்ஸ் அபவுட் இஸ் மைண்ட் செட். என் மைண்டை எப்படி ஒரு யோகி மாதிரி நான் வச்சுக்குவேன் அப்படின்னு. யோகி மாதிரி சமநிலையோடு மக்கள் திட்டினாலும் சரி கத்தினாலும் சரி நீங்கள் சமநிலையாக அந்த கிரீஸில் போய் உங்கள் கார்டு எடுக்கிறீங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு ஒரு பாலையும் அந்த மெரிட்டில் ஆட முடியும். யூ கேன் பிளே ஈச் பால் அண்ட் இட்ஸ் மெரிட். முதல் ஓவர் மெக்ரா போடுவான், மெக்ரா போடுவான், பவுன்சர் போடுவான், ஃபோர்த் ஸ்டம்புக்கு போடுவான், ஸ்விங்கர் போடுவான். அப்போ மெக்ரா பாலை மெக்ராவுக்கு மரியாதை கொடுத்து அந்த பாலை ஆடணும். ஒரு 2-3 ஓவர் கழிச்சு ஒரு லூஸ் பால் வரும், அந்த பால் ஒரு சாத்து சாத்தணும். ஸோ நீங்கள் எல்லா பாலையுமே அடிக்கணுங்கிற மைண்ட் செட்டில் போனீங்க ப்ரெஷரில் அப்படின்னா. அதனால தான் கிரிக்கெட்டில் சில சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லாருமே சூரியகுமார் யாதவ் இல்லை இல்லைங்க. அவன் வர்ற பால் இங்கே அடிக்கிறான் அங்கே அடிக்கிறான், 360 டிகிரி அடிக்கிறான். என்னையா அது ஃபிசிக்ஸையே வந்து நீ தப்புங்கிறியான்னு. ஒரு லா ஆஃப் கிராவிட்டியே ஒரு பேட்ஸ்மேன் தப்புங்கிறான். இங்கே வர்ற பாலத்துக்கு பின்னாடி அடிக்கிறான், பின்னாடியில் எப்படி அடிக்கிறான், 360 டிகிரியில் எப்படியா பால் போகும். பட் அவங்களாம் எக்ஸப்ஷனல். 100,000 பிளேயரில் யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி வர்றான். அதுவும் சூரியகுமார் யாதவ் சொல்கிறார், இந்த அளவுக்கு நான் விளையாடுறேன்னா என்னை 13 இந்தியன் டீமில் நீங்கள் செலக்டே பண்ணல, என்னை அனாதையாக விட்டுட்டீங்க 31 வரைக்கும். நான் போய் ஐபிஎல் ஆடி அங்காடி இங்காடி ஒரு 4 டீமில் ஆடி அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி 13 அந்த ஷாட்டை பெர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 13 ஆச்சு. எனக்கு போனோடனே செகண்ட் பாலில் பின்னாடி முன்னாடியெல்லாம் அடிக்கிறேன். அதே தான் உங்களுக்கும். ப்ரிப்ரேஷன் இஸ் ஜஸ்ட் டு பெர்ஃபெக்ட் வாட் யூ நோ. ப்ரிஃபர் பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் லேட் ஆனாலும் கவலைப்படாங்க. எனக்கு தெரிஞ்சு சில சகோதரிகள் உள்ளே இருக்காங்க, 2-3 அட்டம் ஆச்சு டெல்லியில் ஒன்றும் வரமாட்டேதுன்னே, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அப்பா சைடில் ப்ரெஷரை நீங்கள் கொஞ்சம் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்கண்ணே அப்படின்னு இருக்காங்க சகோதரிகள். இங்கே பக்கத்தில் அமர்ந்துருக்காங்க. எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான். ஆனால் ஒரு ஒரு வருஷமே உங்களை மெருகேற்றி இருக்கிற நீங்கள் நினச்சிக்கணும். நெவர் டேக் தட் இஸ் அ நெகட்டிவ். ஈச் இயர் யூ பெர்ஃபெக்டட் மோர். இட்ஸ் ஜஸ்ட் நியர்பை, பக்கத்தில் வந்துட்டீங்க. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். 2-3 மார்க் தான் நீங்கள் ப்ரிலிம்ஸ் இழந்திருப்பீங்க. மெயின் சூட் குட் பி அ மேட்டர் ஆஃப் 50-60 மார்க்ஸ். இன்டர்வியூலையும் இட் குட் பி அ மேட்டர் ஆஃப் 10-20 மார்க்ஸ். ஓவரால் இட் குட் பி அ மேட்டர் ஆஃப் 2 மார்க்ஸ். அது உங்கள் மைண்ட் செட்டாக எப்பவும் இருக்கணும். எவ்னி திங் உங்கள் மைண்ட் செட்டாக. யார் என்ன சொன்னாலும் இந்த நெகட்டிவை வெளியே வச்சிருங்க. ஏன்னா நீங்கள் கிளியராக இருக்கீங்க. நான் 5 இந்த எக்ஸாம் கொடுப்பேன், 3 கொடுப்பேன், 2 கொடுப்பேன். வாட் எவர் இஸ் யுவர் கோல், வாட் எவர் இஸ் யுவர் கோல். சில பேர் 2 கொடுக்கலாம், சில பேர் 3 கொடுக்கலாம், சில பேர் 5 கொடுக்கலாம், சில பேர் 1 கொடுக்கலாம். அதிலிருந்து தயவு செஞ்சு டிவியேட் ஆகாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரக்கூடிய கருத்து. 2 கொடுத்த உடனே நமக்கு இது ஆகாதுப்பா, ஆனால் நீங்கள் வரும்பொழுது 4 யோசிச்சிருக்கலாம். வெயிட், பி பேஷண்ட். ஏன்னா நீங்கள் என்ன 40 அந்த பதவியில் இந்தியா வாழணும். இன்னும் 1 எக்ஸ்ட்ரா கொடுக்குறக்கு என்னங்க பிரச்சனை. யூ கம் வெரி க்ளோஸ். கான்ஸ்டியூஷனை படிச்சிட்டேன் சார், 2 படிச்சிட்டேன். ஜியாகிரஃபி 2 படிச்சிட்டேன், ஹிஸ்ட்ரி 2 படிச்சிட்டேன், எல்லாம் படிச்சிட்டேன். பட் கொஞ்சம் மிஸ் ஆகுது. தென் யூ ஹவ் டு சி. சிவில் சர்வீஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல நினைப்பது, ட்ரஸ்ட் எவ்ரி திங் பட் வெரிஃபை. உங்கள் மனசாக இருந்தாலும் வெரிஃபை பண்ணுங்க. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சால் வெற்றி கிடைக்காதுங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாங்க, சார் அந்த முட்டாளுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு. ஐன்ஸ்டீனை கொடுத்த விளக்கம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் இது வரைக்கும். ஹி செட், எ ஃபூல் இஸ் அ பர்சன் who does the same things again and expect a different result every time. முட்டாளுங்கிறது யாருன்னா ஒரே விஷயத்தை ஒரே மாதிரி திரும்ப திரும்ப செஞ்சு ரிசல்ட் மட்டும் வேற ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்கவன் தான் உலகத்திலே பெரிய முட்டாள் அப்படின்னு. சம்திங் இஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் யூ, சேஞ்ச் இட். எனக்கு இது வரல, எதிர்பார்த்த மார்க் வரல, நான் போட்ட ப்ரிப்பரேஷனுக்கு மார்க் டெஸ்டில் மார்க் வரல. நீங்கள் உட்காந்து வெரிஃபை பண்ணணும் உங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் என்ன பிரச்சனை, வாட் இஸ் ஒர்க்கிங் வாட் இஸ் நாட் ஒர்க்கிங். ப்ரிப்ரேஷனில் பிரச்சனையா இல்லை டிஸ்ட்ராக்ஷனா?
இல்லை ஊர்லேருந்து மாமா கடை வெட்டுக்குவா, சித்தப்பா காது குத்துக்குவா, அந்த சித்தி புது வீடு புகுமனை புகு விழாக்குவா, அல்லது இவங்க வந்து கருப்பணசாமி கோயிலில் கிடா வெட்டுறாங்க வந்து தலையை வெட்டி தான் ஆகணும்னு இவருக்கு கூப்பிட்றாரா, அப்போ இதுலேருந்து நம்ம வெளியே வரலாமா? எல்லாம் தப்பு பண்ணால் தாங்க தெரியும், தப்பு பண்ணாமல் நமக்கு தெரியாது.